தக்காளி பழமும் தக்காளி பழம் அப்படி வந்துட்டு சரி ஓகே பேச வணக்கம் நான் கயந்தன் ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாண்ட ஆசைக்காக வந்து அம்மா ஒரு என்ன செய்ய போறீர் தோசை வந்து செய்ய தோசை தக்காளி பழம் எல்லாம் போயிட்டு எல்லாம் எல்லாமா சேர்த்து அந்த மிக்சிங் மாதிரி என்ன எல்லாமா போட்டு ஒரு தோசை வந்து செய்ய போறாங்க பார்த்தீங்கன்னா வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாமே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ இன்னைக்கிற தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களுக்கு வச்சுக்கிறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற வெல் வந்தா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் இப்ப வந்து பாப்போம் தேவையான பொருட்கள் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களை சொல்லுங்க தக்காளி பழம் நாலு செத்தல் இது பச்சை மிளகாய் வெங்காயம் கருகப்பம்ல உள்ளி என்னது உப்பு மஞ்சள் மற்றது வந்து மிக்சி சோக் ஓகே இப்போ என்ன செய்ய போறீங்க தோசைக்கல் தோசைக்கல் ஓகே அதையும் காட்டுவோம் இப்போ இதை அடிப்போம் மிக்சியை வந்து தக்காளி பழமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு செத்தல் ரெண்டு இல்லை நாலு 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 செத்தல் நாலு செத்தலும் கணத்துக்கு எத்தனை எடுத்து நீங்கள் மூண்டு உள்ளியும் கொஞ்சம் மஞ்சள் உள்ளி போட இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடணும் உள்ளி தேவை இல்லை என்ன பேரம்மா என்ன இது தக்காளி பழ இல்ல ரவை தோசை ரவை தோசை பாருங்க இதுக்குள்ள இது அளவுக்கு இந்த நாங்க ரவை எடுத்த அளவுக்கு தண்ணி விடுவோம் கூடிட்டு தான் அடிக்கும் கொஞ்சமா விடுங்க வருமோ அப்புறம் யோசிக்கும் சரி நாங்களும் போய் மிச்சரி அடிப்போம் கருவேப்பிலை கொண்டு போடுங்க கருவேப்பிலை வேண்டாம் போடுங்க நல்லா இருக்கு போடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கு போடுறானு அப்பா அம்மா நாங்க ஒரு பத்து நிமிஷம் புளிக்க வைப்போமா இப்ப எனக்கு ஊபி கரட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் தண்ணி கலந்தா எந்த ஒரு மாதிரி இருக்கும் சம்பளுக்கு வந்து தேங்காய் சொல்ல மறந்துட்டேன் தண்ணி விடக்கூடாது கான் தண்ணி விடலாம் கை சரி நல்லா அடிச்சு தானே நல்லா இதாக இது என்ன முட்டை அப்படி சரி ஓகே நாங்கள் வந்து என்ன செய்யணும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நாங்கள் தான் பிடிக்க கொஞ்சம் வைப்போம் சரி ஓகே நாங்கள் வந்து சம்பளம் கேட்ட இதை பார்ப்போமா செய்வோம்டா இது தேசி பிடிக்கிறதுன்னு வந்து நாங்கள் அப்போ தேங்காய் அப்படின்னு நாங்கள் திருவிட்டோம் இப்போ உப்பு போடுவோம் சம்பளுக்கு இதுக்கு நாங்கள் உப்பு போடையில வெங்காயம் கருகப்பம்ல உள்ளி தேசிக்க தேசிக்க அதை கொண்டு வந்து
சம்பல் வந்து அரைச்சிட்டோம் பச்சை சம்பளா அதுக்கு முன்னாடி வந்து மசாலா தோசை மேத மாதிரி தானே எண்ணெய் விடுவோம் எண்ணெய் விட்டுட்டோமா இப்படி தோசை விடுறது பிரட்டுறதுல பறக்குதா நீங்களே தோசை கல்லுக்கு தண்ணி விடுறீல்ல ஆமா ஒன்றரை கரண்டினா ஐயோ என்ன இது பிக்கிது யோசிக்க கூடாதுனே சாப்பிடா சரி நல்லா வரம்போல கேனமா நாங்க வந்து கொஞ்சம் பிரட்டக்கே பாப்போமா ஏன் அதுக்கு அம்மா பேசுறீங்க வீடியோ ஒன்று தெரியாது தான் பேசி போட அம்மாவே சரி ஓகே இப்போ வந்து பிரட்டையை பார்ப்பப்பா பார்த்தீங்கன்னா வந்து தோசை வந்து பொன்னிறத்தில் வந்துட்டா இன்னொரு வடிவாக இருக்கிறேன் இந்த தோசையோட வந்து இந்த சம்பளை சாப்பிட்டா அப்படி இருக்கும் அடுப்புமே அடுத்துக்குள்ள போடுங்க வடிவாயிரும் இன்னொரு வடிவம் வந்துருக்கு சரி ஓகே நாங்கள் வந்து எல்லாத்தையும் சுட்டு எடுத்து எடுத்து பார்ப்போமே நம்ம என்னது ஓ விருது விருந்து விருந்தோ விருதோ இந்த தோசை வேண்டாமே தம்பி சாப்பிட போதும் ரெண்டு சுட்டதா மடிச்சு வச்சுக்கிட்ட மட்டும் சாம்பார் சாம்பாரை போடுங்க சாம்பாரோட சாப்பிட்டீங்களா விருப்பமானார்கள் மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க உளுந்தோன்னா சொல்லி நம்ம எல்லாரும் சரி ஓகே எங்க அடுத்து வந்துட்டாங்க ஓகே தான் செய்ய போறேன் மட்டும் சுட்டு போட்டு பாப்போமே தக்காளி பழம் சித்தல் மிளகாய் வெள்ளிக்கிழமை இருந்தா
நீங்களுமே வந்து செய்து பாருங்க, நல்லா இருக்கும். இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சு கூட நாங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இப்படியான தோசையில் வந்து செய்கிறத பார்ப்பீங்களா? ஏன் பிடிக்கலையா தோசை? நல்லா ஓகே, பேடிடுவோம் மா.